எசேக்கியேல் 36 25 26 இறை வசனம் நமக்கு சொல்லுது, தூய நீரை நான் உங்கள் மீது தெளிப்பேன், அப்பொழுது நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மை அடைவீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உங்கள் உடலிலே இருந்து கல்லான இதயத்தை எடுத்து என் கனிவான தசையான இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். புதிய இதயம், புதிய ஆவியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது நீங்கள் என்னுடைய கட்டளைகளின்படி வாழ்வீர்கள், என் நியமங்களை கடைபிடிப்பீர்கள், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்று சொன்னார். பிரியம் அன்பு சகோதரங்களே, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வருகிற பொழுது நடைபெறுகிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, கடவுளோடு எங்களுக்கு உறவை ஏற்படுத்துகிறார். தூய ஆவியானவர் நம்ம தீலை கடந்து வருகிற பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லி நம் கடவுளை கூப்பிடுகிற உரிமையை எங்களுக்கு கொடுக்கிறார். திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவி என்கிற கொடையினூடாக அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுகிற அந்த இறை அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். எப்படிப்பட்ட அழுக்குகளும் தீமைகளும் எங்கள் இருதயத்துக்குள்ளே கடந்து வந்து கல்லான கடின நெஞ்சம் கொண்ட இதயமாக இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி என் இதயத்தின் காயத்தை ஆற்றும் என்று கேட்போம். இயேசுவே, என் கல்லான இதயத்தை உடைத்தறிந்து உம்முடைய கனிவான இதயத்தை தாரும், என்னுடைய இருதயத்தை உம்முடைய இதயத்தை போல மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக் கொடுப்போம். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இயேசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இயேசையா. ஆண்டவரே, யோவானை போல உம்முடைய மார்பிலே சாய்ந்து நான் நிலை பாரணும், உம்முடைய அன்பை சுவைக்கணும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரை நோக்கி செபியுங்க. இயேசுக்கு மகிமை. தேங்க் யூ லார்ட்.
ஆற்றிடும்